ஸோ வணக்கம் மக்களே, நான் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜஃப்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ரீன் கிராஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து நிற்கிறேன். ஸோ இங்கே வந்து ஏன் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது யாராவது குடும்பமாக வந்து ட்ரெயினில் பயணம் செய்து வந்த பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்க ஏனைய பிரதேசங்கள், அதாவது தீவகமாகட்டும் இல்லைன்னு சொன்னால் வல்லடித்துறை பருத்தித்துறை போன்ற இடங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து உடனே வந்து வாகனம் பிடித்து போகலாம். ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறோம், குடும்பமாக வந்துட்டு இல்லை நாங்கள் ட்ரெயினில் வந்ததே கொஞ்சம் என்ன சொல்கிறோம் உடம்பழுப்பாக இருக்குது, நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இங்கே தங்கியிருந்து இந்த இது எடுக்கிறேன். அதோட எனக்கும் வந்து ஒரு நாளாவது ஸ்டே பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் இங்கே வந்து நின்றுட்டேன். நான் இனிமேல் நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். அதோட இந்த காணொலி பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு நாள் நான் இந்த ஹோட்டலை சுற்றி என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். அதோட இந்த ஹோட்டலில் வந்து காலையில் வந்து நாங்கள் கொடுக்குற பேக்கேஜுக்கு சாப்பாடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வெளியே வந்து இறங்கிட்டோம், வெளியே வந்து இறங்கிட்டோம். என்னென்னு சொன்னால், வளம்புரியில் தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது. இப்போ அதை தான் வந்து போய் பார்க்க போகிறோம். சாட்டர்டே சண்டே வந்தாலே வளமாக யாழ்ப்பாணம் முழுக்க நிறைய மக்கள் இருப்பாங்க. வளம்புரி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போய், அந்த ஹோட்டல் இருக்குது அதில் போய் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே தான் கொடுப்பாங்க. இங்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஷூட்டில் நடக்குது, ஃபோட்டோ ஷூட். நாங்கள் வந்து இதில் உட்காந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே புஃபே செட்டில் தான் இருக்கும். ஸோ புஃபே செட்டில் இருந்து நம்ம போ விரும்பினதை வந்து எடுத்து சாப்பிடலாம். காட்டு நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்தது தோசை, இட்லியும் இருந்துச்சு. இட்லி நான் கொஞ்சம் லைட்டாக தான் பார்த்துனேன், இட்லி தான் எடுத்துகிட்டு போய் நான் இட்லி என்ன குடிக்கும், அதோட சத்து கூட கலை மசாப்பாட்டுக்கு. ஸோ தோசை இருக்குது, கடலைக்கறி கறியெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு சொல்லி. அதில் இதில் புஃபேயில் இருக்குது, நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதான். நீங்கள் சாப்பிட்றங்க, கொஞ்சம் இருட்டாக இருக்கும், பின்னுக்கு தான் வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. நாங்கள் சாப்பிட்டாச்சுங்க. இதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இங்கே இருக்கிற சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஓகே, குப்பையில் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இடியப்பம், பிட்டு, தோசை, இட்லி, பூரி, இதெல்லாம் கறி இருக்குது, பருப்பு கறி. இது வந்து வெஜிடபிள் கறி தான், இது சிக்கன் சரி. ஸோ அப்படின்னு சொல்லி காட்டுறேன். சொன்னால் குளிக்கிறதுக்கான ஸ்விம்மிங் பூலும் வந்து இருக்குது. அதோட அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சில அறிவித்தல்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அறிவித்தலுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கலாம். அதற்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கான பார் வசதியும் இருக்குது. இப்போ வெளிப்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். இதற்கு அடுத்து தான் நாங்கள் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் தங்கி நிற்கக்கூடிய இந்த ரூமில் என்னென்ன வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், நான் ஆன்லைனில் புக்கிங் பண்ணபடியாக வந்து நான் அவ்வளோவா டீட்டெயில் பார்க்கல. ஏன்னா நான் ட்ரெயினில் வந்தேன்னா அவசரத்தில் வந்து இப்படி புக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் டபுள் பெட் போட்டிருக்காங்க. அதோட உள்ளே இப்போ நாங்கள் வந்து பாத்ரூம் வசதியில் பார்த்து கொண்டிருக்கோம். அட்டாச்மெண்ட் பாத்ரூம் தான், அதனால் பிரச்சனை இல்லை. சவர் வந்து இங்கே ஹீட்டர் அதுக்கெல்லாம் இருக்குது, அதனால் வெளியிடத்துலேருந்து வரவங்க அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் உங்களோட விருப்பம், நீங்கள் தெரிவு செய்து எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதற்கு அடுத்தது நாங்கள் இந்த பகுதியெல்லாம் காட்டிட்டு நாங்கள் வந்து வெளியால் போவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கேன். சரி வாங்க, வெளியால் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வெளிப்பக்கம் பாருங்கள், வெளியே ஒரு சின்ன பல்கனி மாதிரி ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் வந்து வந்த வளம்புரி போட்டு பாருங்க. இப்போ நாங்கள் இந்தியாவில் நிற்கிறது வந்து க்ரீன் கிராஸ். ஸோ இந்தியாவில் வந்து அப்படி நல்ல இடங்கள் தான். இதுதான் வெளிப்பக்கம். இப்போ நேரம் சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனை மணிப்பா இது? 4:45. இங்கே பக்கமும் வாகன தரிப்பிடமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கிங். இது இது ஹோட்டலோட முன்பக்கம், இங்கே தான் இருக்குது இது செக்கிங் பண்ணுற இடமெல்லாம். பார்த்துட்டு உள்ளே போகலாம். இதில் வந்து சின்ன கிளப் மாதிரி இருக்கு. சரி, நாங்கள் இனிமேல் வந்து வெளியால் போய் எடுப்போம். இதுதான் அந்த ஹோட்டலோட முன்பக்கம், அங்கேருந்து எடுக்கலாம் என்ட்ரன்ஸில் இருந்து. ஸோ இங்கேருந்து அப்படி எடுத்து காட்டுறேன்.
இதுக்கு பின்னுக்கு தான் நாங்கள் இருக்கிற ஹோட்டல் இருக்குது. இதுதான் அங்கே ஹோட்டலோட முன்பக்கம். ஒரு வீடியோ தலையில் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ரூம்லேருந்து வெளியே வரதால் உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். என்ன சொன்னால் இப்போ நம்ம எங்கே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கணும். இங்கே உள்ளே வாங்கி குடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உள்ளே கேட்கல, வெளியே அப்படியே போய் காத்தோட்டமாக வந்துட்டு அதுக்கு பிறகு உள்ளே போவோம். ஒரே உள்ளே இருக்கிறாது. எனக்கு நாங்கள் ட்ரெயினில் போய் வந்து தலை சுற்றுது சரியா. நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் அடுத்த பயணத்துக்கு போகணும். ஸோ பார்ப்போம். இங்கே பக்கங்கள்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் வேலை செய்த ஆக்கலாம் எங்கள் ஹோட்டலில் வந்துட்டோம். நாங்கள் வந்து இப்போ சரியாக நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்க புகையிறது நிலையம் இந்த இருக்குது பாருங்கள். ஜஃப்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து இறங்கி நாங்கள் வந்து கேகேஎஸ் காங்கேசன் துறைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வலம்புரி, அதாவது வலம்புரி க்ரீன் கிராஸ் குடல், அதுக்கு அங்கே தான் தங்கியிருக்கோம். அதாவது க்ரீன் கிராஸ்ங்கிறது பின்னுக்கு இருக்குது. ஸோ அங்கே தங்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சுடுதண்ணியில் சமங்கன் வாங்கி குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக நல்லபடியாக நித்துட்டாக கொண்டுட்டு திரும்ப வந்து நாளைக்கு விடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு வீடியோ காலி ஒன்று எடுக்கணும். அதை எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை விட்டு விடைபெறுவோம். இங்கே அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. அது இப்போ தான் ஒன்றுமே இல்லை. அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டூரிஸ்ட் பைக் அண்ட் கார் வந்து ரெண்டையும் கொடுக்குற மாதிரி சைக்கிளும் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே முன்னே வழியாக காட்டிட்டு போயிடுறேன். அதில் இருக்குது. நம்ம வேணும் பண்ணால் இங்கே வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு யாழ்ப்பாணத்தை சுற்றலாம். யாழ்ப்பாணத்தை சுற்றுறதுக்கு பைக்கே போதும். நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் கார் அதுக்கு ஓகே. பார்த்து வந்து உங்கள் வசதிக்கு ஏற்றால் போல இதாக இருந்தாலும் ரெண்டு எடுத்து தங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எடுத்து ஓடலாம். ஒரு காலத்தில், அதாவது நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது, ₹1 காசை கொடுத்துட்டு சைக்கிள் வாங்குவோம் ஒரு மணி தியாகத்துக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத இதுகள். ஆமிக்கான இது பக்கத்தில் இன்னும் ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதை தான் தேடி போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லி. அந்த ஐயாட்ட கிட்ட என்னென்னு சொன்னால், சுடுதண்ணிக்கு ஆளை காணலையாம். சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு என்னத்துக்கு ஆள்? நீங்கள் கீட்டை ஆன் பண்ணிட்டு தண்ணியை வச்சா கொதிக்க போகுது. இன்னும் குழந்தை பிள்ளைத்தனமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இதால் நேராக போனால் ஒரு சாப்பாடு கடை எதுவும் வருமா? அது ஆமிக்காராக்கள்ற கேம்பா எதுவும்னு சொன்னார். போய் பார்ப்போம். அப்படியே ஒரு சந்தைக்கு வந்துட்டோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்கனி தங்ககம். ஆமாம், தங்ககம் தமிழை பாருங்கள். ரூம்ஸ் இருக்குது, அதில் தூய தமிழில் போட்டிருக்காங்க. அதை வாய்ச்ச பிறகு தான் நான் உங்களுக்கு தங்ககம் அப்படி சொல்கிறத காட்டுறேன். இனிமையாக இங்கே பார்க்க போய் அப்படியே பார்த்துருவோம். ஒரு சுடுதண்ணிக்காக 2 கிலோமீட்டர் நடந்து வந்த இளைஞர் புகழ்ந்த நிலைவீதி இதில் போட்டிருக்காங்க. எங்கே ஐயா ஒரு கடைங்களா? இல்லை ஐயா, இது மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. நாங்கள் இந்த இருக்குது. அப்போ நம்ம புகையிறது நிலையம் கொண்டு போட்டிருக்கு. இதில் யாழ் மகிழ் இந்த இருக்குது. டேக்அவே தான் இருக்குது. ஆ, இதில் ஒரு ஸ்வீட் கடை ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம் உள்ள. இது என்ன ரோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்ட்டின் ரோட் வச்சு ஹாஸ்பிட்டல் ரோட் என்று போட்டிருக்கு. இது ஹாஸ்பிட்டல் ரோட். இதால் இந்த ரோட்டில் நேராக போன பார்த்தீங்கன்னா மார்ட்டின் வீதி, மார்ட்டின் ரோட்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த அந்த அதில் போட்டிருக்கு மாட்டின் ரோட். அது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோட். அப்படி இந்த ரோட் அந்த ஜங்ஷன்லாம் நிற்கிறோம். அது பக்கத்தில் இருக்க ஒரு இருக்கு கடை. ஆனால் அதில் கடைகளில் ஃபுல்லாக ஆக்கல், ஒரு கொஞ்சம் கடை தான் இருக்குது. சும்மா தானே இருக்கிறோம். இங்கே பக்கம் நடந்து போயிட்டு வருவோம். பொதுவாக எனக்கு கூட வந்து யாருமே செட் ஆக மாட்டாங்களே. என்ன காரணம் சொன்னால், நான் ட்ராவல் பண்ணிட்டுருப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீரெண்டு நடப்பேன். எங்கேயாவது போகணும்னு சொன்னால் கூடுதலாக நடப்பேன். 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்லாம் நடந்து போவேன் சும்மா சாதாரணமாக. அதனாலேயே பொடியங்கள் எல்லாம் கூட வரமாட்டாங்க. நடக்கிற பஞ்சு சோம்பேறி வரமாட்டாங்க. இந்த இரும்பு கடை அதுதான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ரோட் ஜஃப்னா. இதால் போனால் ஹாஸ்பிட்டல் போகலாம் போல இருக்குது. ஹாஸ்பிட்டல் பின்பகுதியாக போகலாம். சாப்பாடு கடையை காணலாங்க. ஒரு இடத்துலையும் ஒரு அங்கே கடை இருந்துச்சு. இதான் அவங்க சொன்ன ஆமிக்கார அந்த கடை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சுடுதண்ணி இல்லை. அதனால் வந்து நெஸ்டி குடிப்போம், டீயை காஃபி குடிச்சிட்டு. அது பிறகு இங்கேருந்து விடைபெட்டு போவோம். கிளம்ப 100 hour குடிச்சிட்டு அப்படியே சொல்கிறேன். இதாங்க ஜஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் முன்பகுதி. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இருக்க ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு, ஏன்னா இது இருக்குது அப்படிங்கிறதும் கார்டு தான் வேணும். இந்த ஏடிஎம்மில் வந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் கார்டும் வேலை செய்யும். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து வரவங்க உங்களுக்கு அவசரமாக எதுவும் காசு மாதிரின்னு சொன்னால் இங்கே வந்து கூட மாற்றலாம். இது இன்டர்நேஷ்னல் கார்டு வேலை செய்யுது. எனக்கு இன்டர்நேஷ்னல் இல்லை, பட் இன்டர்நெட் யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இப்போ இதில் காசு கொடுப்போம். எப்படி இந்த ஏடிஎம்மில் காசு இருக்கிற ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காமத்தியால் வந்து இதில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு உண்மையாகவே இந்த பிஎஸ்சி அக்கௌண்ட் இல்லை, இருக்கான காசு இல்லை.
ஆனால் காசு இருக்கு ஏடிஎம் போட்டால் வேலை செய்யாது. இங்கே பாருங்க காமெடி அக்கா, ப்ளீஸ் வெயிட், அதுக்கு பின் நம்பர் வித்ரோ சேவிங் கட்டத்து மக் மக் கட்டத்து மக் காசு எடுக்கிட்டான். ஐயோ எப்படி நான் சொல்லித்தர மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, கடைசியாக காசு எடுக்கணும். கடைசியாக ராம் சேர்க்கணும், அப்படி தான் கார்டு வெளியாங்க. இவ்வளோந்தாங்க விஷயம். இது தெரியாமல் தான் நிறைய பேர் இந்த ஏடிஎம் மிஷினோட சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. உண்மையாக ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு ஏடிஎம்மில் காசு எடுக்கிறது என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஏடிஎம்மில் காசு எடுக்கிறதுக்கு நீங்கள் லாங்குவேஜில் வந்து தமிழில் இருக்கிறார்கள் தமிழை கொடுத்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழை கொடுத்து அது இன்னொன்னா கேட்டுட்டு இருக்கும் கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷை கொடுத்தா ஈஸியாக ஷார்ட்கட்டில் வந்துடும், தக்க தக்க தக்கண்டு எடுத்துகிட்டு வெளியே வர வேண்டியதான். வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த திடீர் ஹோட்டல் அதுதான் நம்ம நிற்கிற இடம். சரி இனிமேல் வந்து இந்த பகுதியெலாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போவோம். நான் இப்போ ஒரு ஆள் என்னை சந்திக்க வருமென்றிருக்காங்க, அந்த பொடியை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இங்கேருந்து என்ன இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன்.